ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது வந்து அந்தமான் நிக்கோபாரோட மேப், ஜியோகிரஃபி, அதுக்கப்புறம் அங்கே கொண்டு வர போகிற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, அங்கே இருக்க ட்ரைப்ஸ் பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி வந்து லக்ஷதீபுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், இல்லைனா மேலே ஐகார்டில் தரேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்தமான் நிக்கோபாரோட ஜியோகிரஃபி பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அந்தமான் நிக்கோபார் அப்படின்ற ஐலாண்டு வந்து இந்தியாவோட சவுத் ஈஸ்ட் சைடில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆர்கிபெலகோ. ஆர்கிபெலகோ அப்படின்னா செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி ஐலாண்டு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதை தான் வந்து ஆர்கிபெலகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேடல் பீக் அப்படின்றது வந்து நார்த் அந்தமானில் இருக்குது. இதுதான் வந்து ஹையஸ்ட் பீக்கின் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து அதோடய மேப் பார்க்கலாம். ஸோ நீங்கள் அந்தமான் நிக்கோபாரை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நார்த் சைடில் வந்து அந்தமான் அண்ட் சதர்ன் சைடில் வந்து நிக்கோபார். இந்த அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது வந்து 10 degree channel. ஸோ அந்த 10 degree channel இதில் வந்து ரைட் சைடில் மேப்பில் நான் காமிச்சிருப்பேன், ஒரு ரெட் கலர் லைன் போகுது இல்லையா. ஸோ அதை தான் வந்து 10 degree channel அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த 10 degree channel அப்படின்னா என்னென்னா இது வந்து ஜஸ்ட் லேட்டிடியூட் தான். ஸோ அந்த லேட்டிடியூடை தான் வந்து 10 degree channel அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லேட்டிடியூட்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு வந்து அதோட வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன், அது மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே அந்தமான் ஐலாண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அந்தமான் ஐலாண்ட்ஸை வந்து ஒரு 4 பிரிக்கிறாங்க. ஸோ மேலே இருக்கிறது வந்து நார்த் அந்தமான், ஸோ அதுக்கு அடுத்து மிடில் அந்தமான், அதுக்கப்புறம் லோவர் அந்தமான். லோவர் அந்தமானை வந்து சவுத் அந்தமான்னு சொல்லலாம். இந்த சவுத் அந்தமானில் தான் பார்த்திங்கன்னா இந்த அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் சிட்டியான போர்ட் பிளேயர் அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லிட்டில் அந்தமான். இந்த லிட்டில் அந்தமானுக்கும் அந்த சவுத் அந்தமானுக்கும் நடுவில் ஒரு சின்ன பேசேஜ் இருக்கு இல்லையா, கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்த தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா துன்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்தமானுக்கும் அந்தமானையும் நிக்கோபார் ஐலாண்ட்ஸும் பிரிக்கிறது வந்து 10 degree channel. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட நார்த்தன் மோஸ்ட் வந்து கார் நிக்கோபார். ஸோ கார் நிக்கோபார் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ எண்டு முடிகிறது வந்து கிரேட் நிக்கோபார். கிரேட் நிக்கோபாரோட சவுத் டிப்பில் தான் இந்திரா பாயிண்ட் அப்படின்றது இருக்குது. இந்த இந்திரா பாயிண்ட் அப்படின்றது என்னென்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து சதர்ன் மோஸ்ட் டிப் அப்படின்றது தான் இந்த இந்திரா பாயிண்ட். இது வந்து 2004 சுனாமியில் வந்து மூழ்கிச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டு இருக்கு இல்லையா, இந்த ஐலாண்டு வந்து இருக்கிற ஐலாண்ட்லேயே வந்து பெரிய ஐலாண்டு வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் நிக்கோபார் வந்து நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் வந்து பெரிய ஐலாண்ட். இந்தியாவில் இருக்க ரெண்டு வேல்கனும் இங்கே தான் இருக்குது. ஒன்று வந்து நார்கண்டம் ஐலாண்டில் இருக்குது. நார்கண்டம் ஐலாண்ட் அப்படின்றது வந்து நார்த் அந்தமானுக்கு நார்த் சைடில் இருக்குது. ஸோ இன்னொன்று வந்து மிடில் அந்தமானுக்கும் நார்த் அந்தமானுக்கும் நடுவில் இருக்கிறது பேரன் ஐலாண்ட். இது வந்து டார்மெண்ட் வேல்கனோ. எக்ஸ்டென்ட் வேல்கனோனா இதுக்கப்புறம் அந்த வேல்கனோ வெடிக்காது அப்படின்னு அர்த்தம். டார்மெண்ட் வேல்கனோனா தூங்கிட்டே இருக்கும், திடீர்னு வந்து வெடிக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ரீசெண்டாக கூட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து வெடிச்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்ஷதீப் ஐலாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து 9 degree channel 8 degree channel சொல்லிட்டு ரெண்டு சேனல் இருக்குது. ஸோ அது வந்து 9 degree channel அப்படின்றது வந்து லக்ஷதீவையும் மினிகாயும் பிரிக்கிறது. அதேமாதிரி மினிகாய் மால்தீவ்ஸை பிரிக்கிறது வந்து 8 degree channel. ஸோ அடுத்தது வந்து அந்தமான் நிக்கோபார் பார்த்திங்கன்னா சில ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக 836 ஐலாண்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஐலாண்ட்ஸ், ஐலட்ஸ், ராக்கி அவுட் கிராப்ஸ் இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா 836 ஐலாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 36 ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் வாழ முடியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஐலாண்ட்ஸை வந்து 3 பிரிக்கிறாங்க, 3 districts. நீங்கள் லக்ஷதீப் பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இது வந்து 3 districts இருக்குது. சவுத் அந்தமான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட், நார்த் அண்ட் மிடில் அந்தமான் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட், நிக்கோபார் எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட். இப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே இருக்க கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் படி அங்கே இருக்க வெஜிடேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எவர் க்ரீன் ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் தான் அதிக அளவில் இருக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட டிம்பர் ஸ்பீஷிஸ் வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதிகமாக இவங்க பேசுகிற மொழி பார்த்திங்கன்னா பெங்காலி. பெங்காலியை தவிர்த்து ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், நிக்கோபாரிஸ் இந்த மாதிரியான நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. அது மாதிரி மட்டும் இல்லாமல் ட்ரைபல் லாங்குவேஜஸ் நிறைய இருக்குது. அண்ட் ஹிந்தியை தான் வந்து ட்ரேட் லாங்குவேஜாக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்தமான் நிக்கோபாரோட ஸ்டேட் பேர்டு அந்தமான் வுட் பிஜியன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் இமேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபாரோட ஸ்டேட் அனிமல் அப்படின்றது டியூகாங். டியூகாங் அப்படின்றத வந்து சீ கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அந்தமானில் மட்டும் இருக்காது, சில ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு கடலோர பகுதிகளில் தான் இது வந்து இருக்கும், அதோடய கோஸ்ட்டில் தான் இதுக்கு பார்க்க முடியும் நம்மளால்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ட்ரீ அப்படின்றது வந்து அந்தமான் படக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அந்தமானில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்தமான் நிக்கோபாரில் இருக்க ட்ரைபல் குரூப்ஸ் பற்றி பார்க்கலாம். டோட்டலாக 6 ட்ரைபல் குரூப் வந்து அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் இருக்காங்க. இதில் 5 பேர் வந்து பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் உள்ளவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் அந்தமானிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த பாப்புலேஷன் சைஸ் அப்படின்றது வந்து அதிகமாக இருந்தது. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் சைஸ் அப்படின்றது வந்து 41 குறைஞ்சிருச்சு. இது வந்து போன ஒரு 10 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரைபல் குரூப்ஸை வந்து ரீஹாபிடேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து ஸ்ட்ரெயிட் ஐலாண்டுக்கு வந்து மாற்றியிருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் வந்து பண்ணுவாங்க. ஆனாலும் நம்மளோட மாடர்ன் ஃபுட்டான தால் சப்பாத்தி ரைஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க அடாப்ட் ஆகி அதை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஐலாண்டோட மேப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். சவுத் அந்தமானில் இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ஐலாண்ட். ஸோ போர்ட் பிளேர்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஓஞ்ச் அப்படின்ற ட்ரைபல் குரூப். இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்க பழமையான ட்ரைபல் குரூப்பில் இவங்களும் ஒருத்தங்க. இவங்க வந்து நிக்ரிட்டோ ரேஸை வந்து சேர்ந்தவங்க. லிட்டில் அந்தமான் ஐலாண்டில் வந்து இருக்காங்க. இந்த லிட்டில் அந்தமான் ஐலாண்டில் தான் இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரொப்போசல் அப்படின்றத வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு செமி நொமாடிக் ட்ரைபல் குரூப். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு அப்படின்றது வந்து ஃபுல்லாக வந்து நேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ இருக்க பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 94 பேர் இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாரவாஸ். ஸோ ஜாரவாஸ் அப்படின்றவங்க வந்து கிட்டத்தட்ட 341 பேர் இருக்காங்க. இவங்க சவுத் அண்ட் மிடில் அந்தமான் ஐலாண்டோட வெஸ்டர்ன் கோஸ்டில் தான் இருக்காங்க. இவங்களோட நார்மல் லைஃப் பார்த்திங்க அப்படின்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங்கை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டினலிஸ். இந்த சென்டினலிஸ் அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா நார்த் சென்டினல் ஐலாண்டில் இருக்கிறவங்க. இவங்க பார்த்திங்கன்னா வெளி உலகத்து கூட எந்த ஒரு தொடர்பும் இருக்காது. மற்ற ட்ரைபல் குரூப்பு கூட வந்து வெளியில் இருக்க இந்த மாடர்ன் பீப்புள்கிட்டலாம் பேசுவாங்க. பட் இவங்க வந்து சுத்தமாக பேச மாட்டாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாக் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வேர்ல்டில் இருக்கிற ஒன்லி பாலியோலித்திக் பீப்புள் வந்து இவங்களாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாம்பன்ஸ். இந்த ஷாம்பன்ஸ் அப்படின்றவங்க வந்து மங்களாய்டு ரேஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோபார் ஐலாண்டில் வாழ்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸுக்கு வந்து ரொம்ப விக்டீம்ஸாக இருக்காங்க. ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருப்பாங்க. இவங்க வந்து ரொம்ப ஒரு ஷை டைப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது நிக்கோபாரிஸ். இந்த நிக்கோபாரிஸ் அப்படின்றவங்க வந்து ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக் ஸ்பீக்கிங் பீப்புள். இவங்க வந்து ஷெட்யூல் ட்ரைப், பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் பீப்புள் கிடையாது. அண்ட் இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டாமினேட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. ஒவ்வொரு தீவுலேயும் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காமனாக நிக்கோபாரிஸ் அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு எஜுகேஷன் அளவுக்கு கூட வந்து திறமை இருக்குது. அண்ட் இவங்களை வந்து ஹொல்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே கூப்பிட்டுப்பாங்களாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட பாப்புலேஷன் அப்படின்றது வந்து டாமினண்ட்டாக எங்கே அதிகமாக இருக்குன்னா கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரி. ஸோ இந்த யூனியன் டெரிட்டரிக்கு வந்து ஒரு லெஃப்டினன்ட் கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து டி கே ஜோஷி. அதே மாதிரி இந்த அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து ஒரு எம்பி சீட் இருக்குது. ஸோ இப்போ வந்து எம்பிஆர் அப்படின்னு பார்த்திங்கன்னா குல்தீப் ராய் சர்மா அப்படின்றவர் தான் எம்பியாக இருக்கார். ஸோ அடுத்தது வந்து நம்ம லிட்டில் அந்தமானில் வந்து நிதி ஆயோக்கோட ப்ரொபோசல் பற்றி பார்க்கலாம். இதோட ஆரிஜின் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து August 2020 வந்து அந்தமான் நிக்கோபார் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஹப்பாகவும் மெரிடைம் ஹப்பாகவும் வந்து மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராஜெக்டோட ஆரிஜினே. ஸோ இது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜியனில் வந்து சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது வந்து அதிகமாகுது. ஸோ இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்றது வந்து அந்த இந்தியன் ஓஷன் ரீஜியனில் தான் இருக்குது. பட் நம்மளோட மெயின்லேண்டான இந்தியா கூட எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மற்ற எந்த ஒரு கண்ட்ரி கூடயும் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் இல்லை. ஸோ இந்த இடத்த ஒரு பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தாகவோ ஒரு நேவல் ஸ்ட்ரென்த்தாகவோ இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்தியன் ஓஷன் ரீஜனில் வந்து நம்ம கொஞ்சம் டாமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து இதை கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இந்த இதோட பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஜோன்ஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்களா இந்த டெவலப்மெண்ட்டை இந்த லிட்டில் அந்தமானில்.
ஸோ டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட்டும் க்ரீன்ஃபீல்ட் கோஸ்டல் சிட்டியாக வந்து உருவாக்கணும் அப்படின்றத தான் வந்து எய்மாக வச்சு பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கான நோடல் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் தான் இதோட நோடல் ஏஜென்சி. ஸோ உங்களுக்கு வந்து நான் மூணு ஜோன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அது என்னென்ன ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 102 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டோட லிட்டில் அந்தமான் அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபுல்லாகவே ஒரு மானிட்டரி டிஸ்ட்ரிக்ட், உங்களுக்கு மணியை வந்து க்ரியேட் பண்ண போகிற டிஸ்ட்ரிக்ட்டு. ஸோ இதில் வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் டிஸ்ட்ரிக்டாவோ ஏர்போர்ட்டு போர்ட் சிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இங்கே க்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோன் டூ, இந்த ஜோன் டூ அப்படின்றது வந்து ஒரு 85 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்டாக இல்லைனா வந்து ஒரு டூரிசமோட ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸாக வந்து அமைய போகுது. அதே மாதிரி ஜோன் த்ரீ பார்த்திங்க அப்படின்னா 52 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ இது வந்து ஒரு நேச்சர் ஜோன், உங்களுக்கு ஃபுல்லாகவே ரிலாக்ஸேஷன் ஜோனாகவும் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் ரெசார்ட்ஸாக இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கொண்டு வராங்க இல்லையா, ஸோ இது வந்து எப்படி பண்ண போகிறாங்கன்னா ஏர்போர்ட் அப்படின்றத வந்து டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து வேர்ல்ட் வைட் கனெக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஏர்போர்ட்டாக இருக்க போது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஜெட்டிஸை வந்து இன்னும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு வந்து க்ரீன்ஃபீல்ட் ரிங் ஹைவே வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க. இது வந்து அந்த கோஸ்ட்ஸ் ஏரியா இருக்குல்லையா அந்த ஏரியாவில் தான் இந்த ரிங் ஹைவே வந்து வரப்போகுது. ஸோ நான் உங்களுக்கு இங்கே வந்து மேப் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஃபினான்ஸ் ஜோன் எங்கே வரப்போகுது, லேஷர் ஜோன் எங்கே வரப்போகுது, நேச்சர் ஜோன் எங்கே டெவலப் பண்ண போகிறாங்க, ஏர்போர்ட்ஸு போர்ட்ஸ் எங்கெல்லாம் டெவலப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு தடவை அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் அப்படின்றதும் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மெயின்லேண்டு கூட எந்த ஒரு கனெக்டிவிட்டியுமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்சாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து க்ரியேட் ஆகும், எக்கோசிஸ்டம் லாஸ் அப்படின்றது க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இங்கே இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன ட்ரைப்ஸ் இருக்காங்க நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ அந்த ட்ரைப்ஸ் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இண்டிஜினஸ் ட்ரைப்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி 95% ஆஃப் அந்தமான் வந்து உங்களுக்கு வந்து ஃபாரஸ்டால் கவர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டருக்கு வல்னரபிளாக இருக்குது. 2004 ஒரு சுனாமி வந்தப்போ நிறைய வந்து இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் அப்படின்றது வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஸோ அதே மாதிரி என்விரான்மெண்டல் லாஸ் அப்படின்றது இருக்குது, நிறைய அனிமல்ஸ்க்கு வந்து அது ஹேபிட்டட் லாஸாகவும் இருக்கலாம். ஸோ இங்கே ஏதாவது வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்குது அப்படின்றப்போ அதை வந்து டீநோட்டிஃபை பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்படலாம். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அப்படின்றவங்க வந்து இந்த கேலத்தியா பே வைல்ட் லைஃப் சான்ச்சுரி அப்படின்றது வந்து கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது. ஸோ அதை வந்து டீநோட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நான் உங்களுக்கு இங்கே வந்து கிரேட் நிக்கோபாரோட மேப் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேலத்தியா பே அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சதர்ன் மோஸ்டில் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் தான் இந்திரா பாயிண்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த கேலத்தியா வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேலத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த கேம்ஃபல் பே ரிசர்வ் பஃபர் ஜோன் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்ஸாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டீநோட்டிஃபை பண்ணிட்டாங்க. இங்கே வந்து இந்த எனிக்மேட்டிக் ஜயன் லெதர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ட்டல் இருக்குது. இந்த டேர்ட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துலேயே வந்து மொத்தமாக 7 டேர்ட்டல் வந்து கடல் டேர்ட்டல் இருக்குது. ஸோ அதில் வந்து இதுதான் வந்து பெருசு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிக்கில் இருக்க ஓஷன்ஸ் அண்ட் அண்டார்டிக்கில் இருக்க ஓஷனை தவிர மற்ற எல்லா ஓஷன்ஸ்லையும் இதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஓஷனுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெஸ்டிங்காக மூணு இடத்துக்கு தான் வரும். ஒன்று வந்து இந்தோனேஷியா, இன்னொன்று வந்து ஸ்ரீலங்கா, இன்னொன்று வந்து கிரேட் நிக்கோபார் அண்ட் லிட்டில் அந்தமான். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிரேட் நிக்கோபார்லேயும் வரும், லிட்டில் அந்தமான்லேயும் வரும். ஸோ லிட்டில் அந்தமானில் தான் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. கிரேட் நிக்கோபாரில் வந்து அது டீநோட்டிஃபை பண்ணியாச்சு அந்த ஏரியாவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீஷிஸ் வந்து ஷெட்யூல் 1 ஆஃப் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி ஐயூசிஎனில் வந்து வல்னரபிள் லிஸ்ட்டில் இருக்குது, சைட்ஸில் வந்து அப்பெண்டிக்ஸ் 1 இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பீஷியஸ், இது வந்து ரொம்ப த்ரெட்டில் இருக்க ஸ்பீஷியஸ். ஸோ இந்த லிட்டில் அந்தமானில் ப்ராஜெக்ட் கொண்டு வந்தால் இந்த ஸ்பீஷியஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். உங்களோட நிறைகள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். Thank you for watching.